நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது பங்காறு அடிகளார் காலமாகி உள்ளார், உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம். உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்டு நான் மிகப்பெரிய பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறேன். சாதாரண ஏழை எளிய மக்களின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒருவராக ஐயா மறைந்த பங்காரடிகளார் அவர்கள் திகழ்ந்தார். குறிப்பாக பெண்கள் அனைவரையும் சக்தி என்கிற ஒரு போற்றுதலுக்குரிய பெயரை வைத்து அவர் மேல்மருவத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அந்த மண்ணில் உருவாக்கியவராக சமகாலங்களில் நான் பார்த்த ஒருவர். அவருடைய இந்த அகால மரணம் உண்மையிலேயே அவரை அவருடைய அந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கும் பெண்களுக்கும் பேர் இழப்பாகவும், அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புதிய தலைமுறையினூடாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் பதிவு செய்கிறேன். தமிழ் சமூகத்தில் ஒருவர் லட்சக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவராகவும், அண்டை மாநிலத்தினுடைய மக்களுடைய அன்பை பெற்றவராகவும், நான் அந்த மேல்மருவத்தூரை கடந்து என்னுடைய சொந்த பகுதிக்கு செல்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும், தன்னுடைய ஆதிபராசக்தி பீடத்திற்கென்றே ஒன்றிய அரசு அங்கு வந்து தொடர் வண்டி நிறுத்தங்களை ஏற்படுத்தி வட மாநிலத்திலிருந்து கூட அங்கு வந்து பெண்களும் ஆண்களுமாக வந்து வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தவர், இந்திய அளவில் புகழ்பெற்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர்கள், மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கூட அந்த சாதாரண மேல்மருவத்தூர் என்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தன்னுடைய ஆன்மீகத்தால் ஈர்த்த ஒரு மிகப்பெரிய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மகானாக நான் அவரை பார்த்தேன். அவருடைய அருள் வாக்கு என்பது சாதாரண பாமர மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்றாக அமைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய தீயாக பரவி, இது காட்டு தீயாக பரவி நாடெங்கும் லட்சோபு லட்ச வாலின்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கென்று அந்த வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு தலத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அங்கு மக்களை ஒழுங்கு செய்வது, உணவு தருவது, தண்ணீர் தருவது போன்ற தன்முனைச்சியின் காரணமாக அந்த மக்களை அந்த பீடத்தில் பணி செய்வதற்கு சமகாலத்தில் உருவாக்கி வருவதாகவும் நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய இழப்பு உண்மையிலேயே வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்கிற அந்த சக்தியை வழிபடுகின்ற லட்சோபு லட்ச மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். திரு வேல்முருகன், ஆன்மீக பணியில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்கிறீங்க? மற்ற உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில் உட்பட இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்த கோவிந்த் அவர்களும் வெளியே நீக்கி வைக்கப்பட்டார். இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கிற முர்மு அவர்களும் வெளியே நீக்கி வைக்கப்பட்டார். ஆனால் மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய சித்தர் பீடம் என்று சொல்லக்கூடிய மேல்முருவசக்தி அம்மா என்கிற அருள்வாக்கு பெறுகின்ற இடமாக இருக்கலாம், சித்தர் பீடமாக இருக்கலாம், கருவறை என்று சொல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் பெண்கள் எக்காலத்திலும் சென்று வழிபடுவதற்கான உரிமையை தந்தவர். சாதிகளை கடந்து மதங்களை கடந்து அவர் மேல் அன்பு வைத்தவர்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் லட்சக்கணக்கில் படையெடுத்து வந்து அவருடைய அருள் வாக்கினை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்த்துக்களை பெற்று செல்கின்ற ஒரு இடமாக, அதாவது என்ன சொல்வாங்க, இந்த சாதியினருக்கு மட்டும்தான் இதுவரையில் அனுமதி, இந்த சாதியினருக்கு இதுவரையில் அனுமதி இல்லை என்கிற நிலைகளை சமகாலங்களில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் உடைத்தெறிந்த ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் மனங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராகவும், சாதி மத இது எல்லாம் கடந்து ஒரு அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக, அவருடைய அந்த வாழ்த்துக்களும் அந்த அன்பும் மக்கள் பெற்றால் நாம் நிம்மதியாக வாழலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எளிய மக்களின் மனங்களில் விதைத்த ஒரு மகானாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். காரணம், அவரை வந்து அணுகுகின்ற மக்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருகின்ற மக்கள் அனைவருமே சாதாரண பேருந்துகளில் தொடர் வண்டிகளில் வருகின்ற அந்த மக்கள் அனைவரும் எளிய உழைக்கின்ற மக்கள். தங்களுடைய மனக்கவலைகளை, மனக்குமுறல்களை, தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அங்கு வந்து நாம் முறையிட்டால் நமக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சாதாரண எளிய மக்களின் மனங்களை இவள் இன்னைக்கு பெரிய கோவில்களும் கார்பரேட் பெருமளவிலே நடக்கிறது. வரிசையில் தரிசனத்திற்கு இவ்வளவு தொகை, இவ்வளவுதான் இந்த இடத்துக்கு செல்வதற்கு, இந்த வரிசையில் செல்வதற்கு இவ்வளவு தொகை என்றெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த நிலைகளை உடைத்தெறிந்து ஆயிரம் ஆயிரமாய் மக்கள் குவியல் குவியலாக வந்து வழிபடுவதற்கான அந்த வாய்ப்பையும் அந்த உரிமையும் வழங்கிய ஒருவர் மறைந்த ஐயா பங்காரடிகளார் என்று நான் கருதுகிறேன்.